சூச்சோதீவி கதை நேரம். சீக்குவுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். சாக்லேட், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, இந்த சுவைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாத்தையும் சாப்பிடுவா மாமி? இல்ல சீக்கு. அதுக்கு அடுத்த நாள் சீக்கோட ஆசிரியை ஒரு விஷயத்த அறிவிச்சாங்க. நாம எல்லாரும் இந்த வாரத்துல ஒரு நாள் பீச்சுக்கு போறோம். இந்த சுற்றுப்பயணத்துல யாரெல்லாம் சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க நிச்சயமா கைய தூக்கியே ஆகணும். நான் வரேன் மிஸ் டாரதி. சீக்கு அந்த சுற்றுப்பயணத்தை நினைச்சு ரொம்ப ஆர்வமா இருந்தா. நாம அந்த பீச்சில நிறைய விளையாடலாம் சூச்சு. அன்னைக்கு சாயங்காலம் சீக்கு அவங்க அம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ள நிறைய ஐஸ்கிரீம் வைக்கறத அவ பார்த்தா. ஐஸ்கிரீம்? அம்மா, நான் ஒண்ணு எடுத்து சாப்பிடவா? வேண்டாம் சீக்கு, நீ தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாத. நிறைய சாப்பிட்டீன்னா உனக்கு ஜுரம் வரலாம். சீக்கோட அம்மா சமையல் அறைக்கு போனதும் சீக்கு ஒரு குறும்புத்தனமான வேலைய பண்ணா. யாருக்காவது ஒண்ணு வேணுமா? அடுத்த நாள் யாரும் பார்க்காத நேரத்துல சீக்கு இன்னொரு ஐஸ்கிரீமையும் எடுத்துக்கிட்டா. அதுக்கு மறுநாளும் அவ ஐஸ்கிரீம்களை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. அப்புறம் பீச்சை சுத்தி பார்க்கறதுக்கான நாளும் வந்தது. சீக்கு டைம் ஆகுது எந்திரி. என் வயிறெல்லாம் என்னமோ பண்ணதுமா. சீக்குவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு சீக்கு, இன்னைக்கு நீ வீட்ல தான் இருந்தாகணும். சீக்குவால இன்னைக்கு பீச்சுக்கு போக முடியல. உனக்கு எப்படி ஜுரம் வந்துச்சுன்னு எனக்கு புரியல சீக்கு. அம்மா, நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த ஐஸ்கிரீம் நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். சொல்ல போனா தினமும் ஒவ்வொரு ஐஸ்கிரீமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓ சீக்கு, நீ அத பண்ணிருக்க கூடாதுன்னு தோணுது, அதனாலதான் உனக்கு ஜுரம் வந்திருக்க. இத சாப்பிட்டீன்னா ஓரளவுக்கு குணமாகும். ஆனா பேராசை மட்டும் எப்பவுமே கூடாது. அளவுக்கு அதிகமா எதையும் சாப்பிடக்கூடாது. அதுவும் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது. அடுத்த நாள் சீக்கு தான் குணமாயிட்டத உணர்ந்தா. ஹாய் அம்மா. சீக்குவோட அம்மா அவளை வெளியில கூட்டிட்டு போனாங்க. அவளுக்கு இன்ப அதிர்ச்சியும் கொடுத்தாங்க. சாச்சா, கர்ஸ்லி, இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஹாய்
சீக்கு அன்னைக்கு கடற்கரையில ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தா. தான் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் அவ காப்பாத்தினா. அதுக்கப்புறம் அவ பேராசப்படவே இல்ல. சீக்கோட அம்மா சீக்குவுக்கு எப்பவும் கைகளை சுத்தம் பண்ண சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சீக்கு, சோப்பையும் தண்ணியும் பயன்படுத்தி உன்னோட கைகளை சுத்தப்படுத்திட்டு வா. நாம சுத்தமா இருக்க இதுதான் நல்ல வழி. மிஸ் டோரதி கூட எப்பவும் சுத்தமா கைகளை வச்சுக்கணும்னு சொல்லிருக்காங்க இல்லையா? அது ரொம்பவே முக்கியமானது. ஆமா அம்மா. ஆனா சீக்கு இதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டா. அவ கைகளை சுத்தம் பண்றதுக்காக ஒரு நிமிஷம் கூட செலவு பண்ணவே மாட்டா. அவ தன்னோட கைகளை ஈரமாக்கிட்டு வந்து அவளோட அம்மா கிட்ட நான் கைகளை சுத்தம் பண்ணிட்டேன்னு சொல்லிடுவா. நீ உன்னோட கைகளை சுத்தம் பண்ணிட்டியா சீக்கு? பண்ணிட்டேம்மா. ஆனா உன்னோட கைகள்ல இன்னும் அழுக்கு இருக்கிறது எனக்கு தெரியுதே சீக்கு. பிளீஸ் நல்ல பொண்ணா போயிட்டு இன்னொரு தடவை சுத்தம் பண்ணிட்டு வா. சரி அம்மா. ஆனா சீக்கு அவங்க அம்மா சொன்னதையும் கேக்கல, கைகளை முறையா சுத்தமும் செய்யல. ஒரு நாள் சீக்கு தோட்டத்துல விளையாட போனா. மணல் பக்கெட்ட பயன்படுத்தி அவ ஒரு மணல் கோட்டைய கட்டினா. அது மட்டும் இல்லாம சீசாவிலையும் ஊஞ்சல்லையும் அவ உட்கார்ந்து விளையாடினா. சீக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு. சீக்கு, வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி உன்னோட கைகளை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வா. சரிம்மா. ஆனா சீக்கு திரும்பவும் அவ கைகளை முறையா சுத்தம் பண்ணல. அதுக்கு பதிலா அவ டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவ தோட்டத்துல விளையாடிட்டு இருக்கும் போது நிறைய மோசமான கிருமிகள் அவளோட உடம்புல ஏறிக்கிச்சுங்க. வீட்டுக்கு வந்து சீக்கு மறுபடியும் முறையா கைகளை சுத்தம் பண்ணாம சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சீக்கு சாப்பிடும் போது அந்த கிருமிகள் எல்லாம் உணவுல அப்படியே பரவிடுச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாமே அவ வயித்துக்குள்ள போயிடுச்சு. மறுநாள் காலையில சீக்கு எழுந்திருக்கும் போது அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியலங்கறத உணர்ந்தா. எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, எனக்கு ஜலதோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தலையே ரொம்ப வலிக்குது. உனக்கு ஜொரோன்னு நினைக்கிறேன் சீக்கு. நேத்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி உன்னோட கைகளை சுத்தம் பண்ணியா? இல்லம்மா, நான் அத செய்யல. உன் கைகள் மூலமா கிருமிகள் உன் வயித்துக்குள்ள போயிருக்கு, அதனாலதான் ஜொரம் வந்திருக்கு. அதுங்க வயித்துக்குள்ள போயிருக்கா? ஆமா சீக்கு. நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம், நம்ம போய் டாக்டரை சந்திப்போம். ஆனா எனக்கு இன்னைக்கு டென்னிஸ் மேட்ச் இருக்கு. அது மட்டும் இல்லாம என் நண்பன் சாச்சாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நான் இன்னைக்கு எல்லா சந்தோஷத்தையும் இழக்க போறேன். என்ன மன்னிச்சிடு சீக்கு, இன்னைக்கு கட்டாயம் நீ டாக்டரை சந்திச்சுதான் ஆகணும். அதனால சீக்கு புறப்பட்டு டாக்டர் சந்திக்க போனா. சீக்கு, உன் கைகள் மூலமா கிருமிகள் உன் வயித்துக்குள்ள போயிடுச்சு, அதுதான் உனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணம். உன் உடம்பு குணமாகிறதுக்கு நான் சில மருந்துகளை கொடுக்கறேன். ஆனா ஞாபகம் வச்சுக்க, நீ எப்பவும் உன் கைகளை சோப் போட்டு தேவையான தண்ணியில சுத்தம் செய்யணும். குறிப்பா நீ சாப்பிடுறதுக்கு முன்னாடி, அதுதான் கிருமிகள் அழிஞ்சி நீ ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ஒரு நல்ல வழி. கைகளை எப்படி முறையா சுத்தம் பண்ணணும்னு டாக்டர் சீக்குக்கு காட்டினாரு. முதலில் உன் கைகளில் தண்ணீர் விட்டு நன்றாக கழுவிடு, சோப்பை தடவி, பிறகு உன் இரண்டு உள்ளங்கைகளையும் சோப்பை நன்றாக வைத்து வட்ட வடிவிலே தேய்த்து கொள்ள வேண்டும். இதே போன்று உன் கைகளின் பின்புற பகுதிகளையும் செய்ய வேண்டும். இதே போன்று உன் விரல்கள் இடுக்குகளிலும்
இவ்வாறு தேய்க்க வேண்டும். பிறகு உன் விரல்களை ஒன்றாக இணைத்து வைத்து உனது உள்ளங்கைகளில் மேலும் கீழுமாக தேய்க்க வேண்டும். உனது கட்டை விரல்களை சுற்றியும் நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். உனது கைகளின் பின்புறத்திலும் நன்றாக சோப்பை தடவி கைகளின் பின்புறத்தையும் விரல்களையும் ஒன்றாக இணைத்து மேலும் கீழுமாக தடவ வேண்டும். கைகள் முழுவதிலும் சோப்பினை தடவி நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். கடைசியாக தண்ணீரை விட்டு உன் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். அன்னையில இருந்து சீக்கு தன்னோட கைகளை எப்பவுமே முறையா நல்லா சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுவும் குறிப்பா சாப்பிடுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா சீக்கு ஆரோக்கியமா இருந்து எல்லா கொண்டாட்டத்திலையும் தவறாம கலந்துகிட்டா. நான் எங்க இருக்கேன்? இந்த இடமே வேற மாதிரி இருக்கே. நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. சூச்சுவும் சாச்சாவும் சேர்ந்து அந்த பூனைக்குட்டிய அவங்க பெட்ரூம்ல ஒளிச்சு வச்சாங்க. இங்க பாரு பூனைக்குட்டி, இங்க இங்க. அவளை பார்க்கும் போது அதுக்கு மனசுல ஒரு பொல்லாத எண்ணம் வந்தது. அந்த சின்ன பொண்ணு பார்க்க ரொம்ப சுவையா இருக்கா. அவ எனக்கு தான். வாங்க பசங்களாம், கர்ஸ்லி கேக்க வெட்டும் போது அவனுக்கு பிறந்தநாள் பாட்டு பாடி வாழ்த்து சொல்லலாம். ஹாப்பி பர்த்டே.